அனைத்து உயிர்கள் மீதும் கருணை கொண்டவர் கருணாமூர்த்தி சிவபெருமான். தன்னை உண்மையாக வழிபடும் பக்தர்களின் எத்தகைய துயரங்களையும் நீக்குபவர். அந்த வகையில் தனது பக்தர் ஒருவருக்கு தன் கைகளாலேயே சிவலிங்கம் வழங்கி அவரின் கோரிக்கையை நிறைவேற்றியதோடு மேலும் பல பக்தர்களின் துயர்களை தீர்க்கும் கேரள மாநிலம் எட்டுமானூர் ஸ்ரீ மகாதேவர் கோவில் சிறப்புகள் பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம். மிகவும் பழமையான கோயிலாக கருதப்படுகிறது இந்த மகாதேவர் கோவில். இறைவனான சிவபெருமான் மகாதேவன் என்று அழைக்கப்படுகிறார். கோயில் புராணங்களின்படி பிரகாசர் எனும் முனிவர் ஒருவர் தான் செய்த பாவங்களை தீர்க்க சிவனை நினைத்து இக்கோவிலில் இருக்கும் பகுதியில் தவம் இருந்ததாக கூறப்படுகிறது. அவருக்கு காட்சி தந்த சிவன் ஒரு சிவலிங்கத்தை பிரகாச முனிவருக்கு வரமாக கொடுத்தார். அந்த லிங்கம்தான் மகாதேவர் என்கிற பெயரில் பக்தர்களால் வணங்கப்படுகிறது. மேலும் தனது யோக சக்தியால் மான் உருவம் பெற்ற பிரகாசர் சிவபெருமானிடம் தன்னை சுமந்து செல்லும்படி வேண்ட சிவனும் அவரை எடுத்து சென்றதால் இந்த ஊர் எட்டுமானூர் என்று அழைக்கப்படுகிறது. 15ஆம் நூற்றாண்டில் சந்திரபாஸ்கரன் என்கிற பாண்டிய மன்னனின் உடலில் இருந்த துஷ்ட சக்திகள் இக்கோயிலில் வழிபட்ட போது நீங்கியதால் அதற்கு தனது நன்றி கடனாக தற்போதுள்ள கோயிலை அப்பாண்டிய மன்னன் கட்டித்தந்ததாக கோயில் வரலாறு கூறுகிறது. எட்டுமானூர் கோயிலின் விசேஷ அம்சமாக கருதப்படுவது கடந்த 450 ஆண்டுகளாக கோயிலின் நுழைவாயிலில் அணையாமல் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும் விளக்காகும். இதை மலையாள மொழியில் வள்ளிய விளக்கென்று அழைக்கின்றனர். இந்த விளக்கின் கீழ்ப்படியும் எண்ணெய் மை கண் சம்பந்தமான அத்தனை குறைபாடுகளையும் தீர்க்கும் குணம் கொண்டது என பக்தர்கள் கூறுகின்றனர். நம்மை பிடித்த துஷ்ட சக்திகள் நீங்கவும் அல்சர், ஆஸ்துமா, புற்றுநோய், வயிறு சம்பந்தமான வியாதிகள், தோல் வியாதிகள் போன்ற எந்த வகையான நோய்களும் நீங்க இக்கோயிலுக்கு சென்று வழிபட்டு அங்கு தரப்படும் பிரசாதத்தை சாப்பிட்டால் முற்றிலும் நீங்கும் என்பது அனுபவம் பெற்றவர்களின் கருத்தாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.